கெய்னர்ஸ் வந்து இந்த ஓட்டு மொழிக்கு இந்த லூசிங் ஓட்ஸ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல கன்சால்டேட் பண்றாங்க தமிழ்நாட்டுல ஸ்டாலின் கன்சால்ட் கன்சால்டேட் பண்றா இருக்கும் ஒவ்வொரு த ஹெட் ஆஃப் காங்கிரஸ் ஸ்டாலின் கன்சால்டேட் பண்றாரு தெளிவா ஸ்டாலின் எடுத்திருக்கிறது வந்து ஸ்டாலின் வியூகம் அப்ப சரியாயிட்டு இருக்கு இந்த உள்ளாட்சியில பாருங்க மிகப்பெரிய பெரிய வெற்றியா கூட இது மாறும் இன்னும் ஆசைப்படுங்க அது கூட நான் வரல இல்ல நான் ஆசைப்படல சார் உங்களுடைய வார்த்தைகள் அப்படிதான அண்ணா திமுக வந்து இப்போ தேர்தலை விட பெரிய கட்சியா தாக்குறதுலயும் பாஜகவை வந்து இங்க தமிழ்நாட்டில் மார்டலைஸ் பண்றதுலயும் எடப்பாடி அந்த கூட்டணி அரசியல் தமிழக பாஜக மார்டலைஸ் பண்றதுல வெற்றி தான பண்ணிட்டு இருக்கிறாரு இதை வந்து மறைக்கிறாரா ஸ்டாலின்

ரஜினிகாந்த் கிட்ட அந்த கேள்வியை கேட்குறாங்க கேப பத்தியான உங்களுடைய நிலைப்பாடு டெல்லியில் நடந்த வன்முறை பத்தியான கேள்விக்கு தவிர்க்கிறாரு பேச மாட்டேன் வன்முறை நாடு முழுவதும் பத்தி அறிது அத பத்தி தானே ஒரு கருத்து இல்லையே ஒரு கருத்து சொன்னா பிஜேபி சாதகமா இருக்கும் வந்ததுக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பேசுவாரு அதான் புத்திசாலித்தரும் மூணு மாசம் கட்சி ஆரம்பிச்சு உடனே முதல்வர் ஆயிடும் நினைக்கிற ரஜினி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வாயே திறக்காம இருந்தா என்ன அர்த்தம் எப்பவுமே கண்ண கெட்டு போச்சு வாயை திறக்கலன்னா எதிர்பார்க்கிறாங்க இல்லையா ரஜினியோட கருத்து என்ன இதை பத்தி மக்கள் பொறுத்து நாளைக்கு சிறுபான்மை மக்கள் ஓட்டு வேணாம் ரஜினிக்கு நாளைக்கு பாத்துக்கலாம் சார் ஓட்டு போடும்போது தமிழ்நாட்டின் பிரசாந்த் கிஷோர்னு கூட உங்களை நிறைய பேர் சொல்றாங்க வட இந்தியாவை சேர்ந்த பிரசாந்த் கிஷோர் வந்து இப்போ அண்ணா அறிவாலயம் நோக்கி தான் இருக்காரு அவர்தான் எல்லா பிளானும் போட்டு தரார் வியூகம் திரு ஸ்டாலினுக்கு அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் உள்ள ஜாதிகளோட தன்மைகள் ஜாதிகளோட கோபம் ஒவ்வொரு ஜாதிக்கு இன்னொரு ஜாதிக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஒவ்வொரு ஜாதிகளுக்குள்ள பலம் பலகீனம் அவரோட எண்ணிக்கை இது வந்து கர்நாயகி ஜில்லா போன்றவங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஃபஸ்ட் ஸ்டார் செகண்டாக இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கு அது சரி வரும் இந்திய அளவுக்கு கூட சரி வரும் தமிழ்நாட்டுக்கு அது பொருந்துமா அந்த வியூகம் திரு ஸ்டாலினுக்கு கை கொடுக்குமா ஆனால் ஸ்டாலின் முழுமையாக ஒரு ஒருவேளை பிரசாந்த் கிஷோரை நிச்சயமாக பிரசாந்த் கிஷோரை வந்து ஸ்டாலின் வந்து ரஜினிக்கு சப்போர்ட்டா பிரசாந்த் கிஷோரை பெயரக்கூடாது என்ற எண்ணத்தில் கூட லாக் பண்ணியிருக்கவும் வாய்ப்பு இருக்கு மோடி எந்த அளவுக்கு உயர்ந்து போயிருக்கிறாரு போது கூட அவர் மூணு நடிந்த இந்து உயர்ந்தவர்னா மற்றவங்களாம் தாழ்ந்த இந்த ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் பண்ணது அவர்களே அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு மாலை அணி கூடிய சூழல் நாளைக்கு வரலாம் ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக நாடு முழுவதும் மிகப்பெரிய வன்முறை பரவி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த போராட்டத்தை திமுக கையில் எடுத்திருக்கிறது அதிமுகவை பொறுத்தவரையில் பதினோரு உறுப்பினர்களும் அதாவது வாக்கு செலுத்தியிருக்காங்க இதை ஆதரித்து இந்த கேப் சிட்டிசன் அமன்மெண்ட் பில்லை ஆதரித்து அதிமுக வாக்கு செலுத்தியிருக்கிறது அதே போல பாமகவை பொறுத்தவரையில் ஒரு வாக்கு அவங்களும் வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க இது வந்து கூட்டணி தர்மம்னு திரு ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்காரு இது அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் இப்ப உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது உள்ளாட்சி தேர்தலில் இது எப்படி பிரதிபலிக்கும் தமிழ்நாட்டில் இது குறித்து பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன வாரங்கள் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டுப் பெறுவோம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் மதேஷ் சார் குடியுரிமை சட்ட திருத்த மசோதா நாடு முழுவதும் போராட்டம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு மோடி அமித்ஷாவுக்கு எதிர்ப்பான எதிர்ப்பலை தமிழ்நாட்டில் வீரியமா இருந்துச்சு இப்ப நாடு முழுவதும் பெரிய அளவுக்கு போராட்டம் வன்முறை அளவுக்கு போயிட்டு இருக்குது இதை எப்படி பாக்குறீங்க இன்னொரு அஞ்சு வருஷம் அவங்க வலுவா இருக்க போறாங்க அரசு பொறுத்தவரை ஸ்ட்ராங்கா அசுர பலத்தோட இருக்கு மாநில அரசு இதை ஆதரித்து வாக்கு செலுத்திருக்கு தமிழ்நாட்டுல அதிமுக பதினோரு பேர் வாக்கு செலுத்தியிருக்காங்க அந்த பதினோரு பேர் வாக்கு செலுத்தாம இருந்தால் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் நெருக்கடி இருந்திருக்கும் பாஜக அப்படிதான் வந்து பேச முடியுது பாமகவும் இதுல வாக்கு செலுத்திருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க திமுக இதை எதிர்த்து வாக்கு செலுத்திருக்கு தமிழ்நாட்டுல பெரும்பாலும் கிணற்ற தான் விஷயங்களை பார்ப்பாங்க பறந்துப்பட்டு விஷயங்களை பாக்குறவங்க வந்து தமிழ்நாட்டில் குறவு இந்த விஷயத்தை நாம ரெண்டு விதமா பார்க்கணும் ஒன்னு தமிழ்நாடு சென்ட்ரிக்கா பார்க்கணும் இன்னொன்னு ஆல் இந்தியா சென்ட்ரிக்கா பல மாநிலங்களை மையமா வச்சு இந்த இதை பார்க்கணும் அப்படி பார்த்தா தான் இதில் உள்ள மோடி அமித்ஷாவோட அந்த பலம் என்ன அவங்களுக்கு என்ன பயன் இதில் கிடைச்சிருக்குங்கிறது வந்து நமக்கு தெளிவாக தெரியும் முதல்ல தமிழ்நாடு சென்ட்ரிக்கா பேசுமா ஆல் இந்தியா சென்ட்ரிக்கா பேசலாமா முதல்ல நீங்கள் இந்திய அளவிலே வந்துருங்க ஏன்னா இந்திய அளவிலான இது போராட்டமாக வெடிக்கிறதுனால அங்கிருந்து வந்துருவோம் இந்திய அளவில் சிட்டிசன் அமௌண்ட்மெண்ட் ஆக்ட் ஆக்ட் ஆயிட்டு இது தொடர்பாட்டு வந்து மோடி அமித்ஷா வந்து கொடுத்த ப்ராமிஸின் அடிப்படையில் தான் அசாமில் வந்து காங்கிரஸ் தொடர்ந்து வரக்கூடிய மூணு எம்பி தொகுதிகள் கூட பாஜகவுக்கு அஸ்ஸாமில் வந்தது ஆக இது தொடர்பாக அமித்ஷா ஏற்கனவே கொடுத்த ஒரு ப்ராமிஸ்லேயே மூணு எம்பி தொகுதி அசாமில் அடித்து தூக்கியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து இதில் எப்படி இருக்குதுன்னா முஸ்லீம் நாடுகளான ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தானில் உள்ளிருந்து அங்கு மைனாரிட்டியாக இருந்து அகதிகளாக வெளியே வந்த இந்துக்கள் இந்துக்கள் தான் மெயின் கூடவே வந்து யார சேர்த்துக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் பார்சிஸ் சீக்கியர்கள் சீக்கியர்கள் ஜெயின் புத்திஸ்ட் ஒரு ஆறு பிரிவுகளை பண்றாங்க இதுல வந்து இந்துக்களுக்காக ஆன கட்சி பாஜக இந்துக்களை ஒற்றுமைப்படுத்த வந்த கட்சி பாஜக ஜனசங்காலத்திலிருந்தே ஆறு பர்சன்ட்ல இருந்தே காங்கிரஸ் எதிர்ப்பு இந்துக்கள் நலனில் தான் அந்த கட்சி வளர்ந்துட்டு இருக்குது இன்னைக்கு எந்த கொள்கைக்கு வந்த வந்தாங்களோ அந்த கொள்கையில் வந்து உறுதியாக இந்துக்களின் நலனுக்காக அவங்க தெளிவாக நிற்கிறாங்க ஸோ அவங்களோட கோர் ஓட்டர்ஸில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கோர் ஓட்டர்ஸில் அவங்களுக்கு வந்து ஆதரவு பெருகும் சரி சரி அப்போ இதில் வந்து எதிர்ப்பு இருக்குது எதிர்ப்பு எப்படி இருக்குது அசாமில் எதிர்ப்பு இருக்கு எதுக்கு இவங்கெல்லாம் காங்கிரஸுக்காக போகிறாங்க நேரடி எதிர்ப்பு இல்லை அவங்க ஏஜிபி மாதிரி ஒரு தனி அமைப்பாக தான் போவாங்க வெஸ்ட் பெங்கால் எதிர்ப்பு இருக்குது எப்ப எதிர்ப்பு இருக்கும்போது எதிர்க்கக்கூடிய முஸ்லீம் மம்தா கூட போவாங்க ஆதரிக்க இந்துக்கள் வந்து பாஜகவுக்கு வருவாங்க அப்போ போல்ரைஸ் ஆகுது மம்தா வர்சஸ் மோடினு அங்கே போல்ரைஸ் ஆகுது வெஸ்ட் பங்காலில் நாலாவது இடத்துல இருந்த பிஜேபி மம்தாவுக்கு இணையாட்டிப்பு வந்து நிற்குது காங்கிரஸ் காங்கிரஸும் கம்யூனிஸ்டில் உள்ளவங்க வந்து கிறிஸ்டின்ஸு மணிகவும் முஸ்லீம்ஸ் வந்து மம்தா சைடும் அங்கே உள்ள ஹிந்து உள்ளவங்க வந்து பாஜக சைடும் போல்ரைஸ் ஆவாங்க ஸோ வெஸ்ட் பெங்கால் அவங்களுக்கு கெயின் அசாமில் கெயின் இங்கே புத்திஸ்டுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க மகாராஷ்டிராவில் தலித்து தலித்துகள் மகர்ஸ் வந்து பெருமளவு புஸ்தி புத்திஸ்ட்டு புத்திஸ்டுக்கு ஆதரவான மனநிலை வந்து மகாராஷ்டிராவில் அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் கேரளாவில் வந்து சிரியன் கிறிஸ்டின்ஸ் வந்து அவங்க தீவிரவாத எதிர்ப்புங்கிறதுல வந்து பாஜக கூட இணைஞ்சே இருக்கிறாங்க கூட்டணியாக வரலனாலும் கூட ஒரு கொள்கை அடிப்படையில் அவங்க இணைஞ்சிருக்காங்க இந்த இந்த சிஏஏல வந்து கிறிஸ்தவர்களுக்காகவும் இருக்குது அப்போ இங்க முஸ்லீம் கிறிஸ்டின் டேவேட வந்து கேரளாவில கொண்டு வர்றாங்க அன்னைக்கு ரெண்டு பேருமே வந்து யூடிஎஃப் எல்டிஎஃப் வந்து இதுக்கு எதிரா நிற்கும் போது வந்து பிஜேபி மட்டும் தான் எதிரணியில நிற்குது பதினாறு பர்சன்டோட இருக்குது கிறிஸ்துவர்களையும் கொஞ்சம் கோஆப்ட் பண்ணி அவங்க கையில எடுத்துட்டாங்கன்னா அந்த பதினாறு கூடும் ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா எவரி ஒயர் வந்து இந்துக்களுக்காக மோடி நிக்கிறாரு நம்ம ஏற்கனவே மோடி ஒருத்தர் தான் வந்து எல்லா தரப்பு இந்துக்களுக்கும் பொதுவான ஒரு தலைவரா இந்தியாவில் மலர்ந்துருவார் மலர்வார்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரிசல்ட்டுக்கு முன்னே இந்துக்களுக்கு ஒரு தலைவன் வந்து அந்த வந்து இந்து ஓட்டுகளை கன்சால்டேட் பண்ணக்கூடிய இதை வந்து அவங்க பண்றாங்க பட் இதுக்கு வந்து எதிர் லூசர்ஸ் இருக்காங்களா எதிர்விளைவு இருக்கா நிச்சயமா இருக்குது கெய்னர்ஸ் வந்து இந்து ஓட்டு மோடிக்கு லூசர்ஸ் லூசிங் ஓட்ஸ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல கன்சால்டேட் பண்றாங்க நீங்க வந்து அசாமில் புதிய அமைப்பு தான் கன்சால்ட் கன்சால்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் வெஸ்ட் பெங்காலில் மம்தா கன்சல்ட் பண்றாங்க தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கன்சால்ட் கன்சால்டேட் பண்றாரு ஓவர் தி ஹெட் ஆஃப் காங்கிரஸ் ஸ்டாலின் கன்சால்டேட் பண்றாரு தெளிவா ஸ்டாலின் இங்க எடுத்துக்கிறது வந்து சரியான விதம் தான் ஆனா மோடி எதிர்ப்பு இங்க வீரியம் ஆயிருச்சு மறுபடியும் தமிழ்நாட்டில் அதைத்தானே நான் சொல்றேங்க ஸ்டாலின் ஓவர் த ஹிட் ஆஃப் காங்கிரஸ் எடுத்து அட்ராக்ட் வியூகத்தை தான் எடுத்திருக்காருன்னு சொல்றாங்க வார்டு முதல் நாடு வரை மோடி எதிர்ப்புன்னு ஸ்டாலின் ஒரு வியூகம் எடுத்து அந்த வியூகத்துக்கு தமிழ்நாட்டுல லாபத்தை பார்த்துட்டு இருக்காருங்க சரி நம்ம இந்த மாதிரி வியூகமா அதாவது வார்டு முதல் நாடு வரை மோடி எதிர்ப்பு அதான் ஸ்டாலின் வியூகம் இன்னைக்கு வந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்குது அந்த முஸ்லீம் கன்சால்டேஷனுக்கும் இங்க உள்ள கிறிஸ்டின்ஸ் வந்து கேரளா கிறிஸ்டின்ஸ் மாதிரி அரசியல் தன்னம்பிக்கை உள்ள கிறிஸ்டின்ஸ்ன்னு சொல்ல முடியாது இவங்க வந்து ஆண்டி தான் இங்க உள்ள கிறிஸ்டின்ஸும் அந்த முஸ்லீம் கூட இணைஞ்சு மைனாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருப்பாங்க அப்பவும் வந்து அந்த ரெண்டு ஓட்டையும் கன்சால்டேட் பண்றாரு அடுத்தாலும் ஈழத்தமிழர்களுக்கு இல்லைங்கிற மாதிரி ஒரு இதை பண்ணி அதுல வந்து தமிழ் உணர்வு ஓட்டையும் வந்து கொஞ்சம் அவரு தன்வசப்படுத்த முயற்சி பண்றாரு ஸோ இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல் ஊரக உள்ளாட்சி டிஸ்ட்ரிக் கவுன்சிலுக்கும் ஒன்றிய கவுன்சிலுக்கும் சில பகுதிகளில் சில மாவட்டங்களில் ஒரு சில மாவட்டங்கள் தவிர்த்து பெரும்பாலான மாவட்டங்கள்ல நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த தேர்தலை மையமா வச்சும் ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கிறாரு இதுக்கு வந்து இந்துக்கள் மத்தியில வந்து இந்துக்களாக இருக்காங்க பீகார்ல இருக்காங்க மகாராஷ்டிராவில இருக்கிறாங்க அங்கெல்லாம் மோடிக்கு பெரிய கெயின் இருக்குது இங்க வந்து இந்துக்களாக ஃபீல் பண்ணக்கூடியவங்க வந்து எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி இந்த ஊர்ல அப்படி இருக்கும்போது எதிர்ப்பு வந்து ரொம்ப குறைச்ச எதிர்ப்பு தான் இது வந்து ஸ்டாலினோட அந்த மூவுக்கு இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல மற்றபடி இதை இந்த மூவை வந்து அதிமுகவே வந்து கூட்டணி தர்மத்தில் நாங்கள் ஓட்டு போட்டோங்கிறப்போ அப்போ ஸ்டாலினோட ஸ்டாண்டை வந்து அமுகால் பண்ணுது கூட்டணி தர்மத்துக்காக ஓட்டு போட்டோன்னு ராமதாஸ் சொல்றாரு ஸ்டாலினுக்கு ஸ்டாண்டை வந்து ராமதாஸ் என்டால்ஸ் பண்ணுறாரு அப்போ நீங்கள் வந்து மற்ற இடங்களில் வந்து பிஜேபி இதை என்ன பண்ணுறாங்கன்னா இந்துக்கள் ஓட்டை கன்சல்ட்ரேட் பண்ணதுக்கு அதை எடுத்துக்கிறாங்க இங்கே வந்து ஓட்டு போட்டவங்களே தப்பாக ஓட்டு போட்டேன்னு சொல்லும்போது இந்த இஷ்யூ முழுக்க ஸ்டாலின் சென்றிக்கா போயிருது இந்த இஷ்யூவுக்கு வந்து தெளிவாக எதிர்மனை ஆற்ற வேண்டியது வந்து பிஜேபி தான் பிஜேபி வந்து இங்க டிவைட் எடுக்கவுசாட்டும் அவங்களுக்கு சரியான எதிர்வனை ஆற்றாத போது ஸ்டாலின்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய அந்த இஷ்யூவுக்கு ஸ்டாலினுக்கு பல வகையில பெரிய லாபங்கள் இருக்குல்ல மம்தாவ சொல்றீங்க அசாம்ல சில தலைவர்களை சொல்றீங்க எல்லாமே அவுங்கவங்களுக்கு தான் கன்சாலிட்டேட் ஆகும் காங்கிரஸ்க்கு எந்த பலனும் இல்லன்றீங்க அங்க அங்க எதிர்வனே பிஜேபிக்கு பெரிய பலன் வரும் மம்தாக்கு எதிர்தரா இந்துக்கள் மத்தியில அசாம்ல பிஜேபிக்கு பலன் வரும் ஆஹ் மகாராஷ்டிரால பிஜேபிக்கு பலன் வரும் இங்க பிஜேபிக்கு பலன் வராது இத வந்து பெரிய போலீஸ் வாட் ஆக்கி அண்ணா திமுக இதை வேண்டாம் வருப்பா சப்போர்ட் பண்ணிருக்கேன் இங்கும்போது போது திமுகவே இந்த விஷயம் வந்து பிஜேபி தப்பு தான் என்றால் நாங்க கூட்டணி தர்மத்துக்காக பண்ணிருக்கோம் தான் சொல்லுது பா பாமகவும் தப்பு தான் ஆனா கூட்டணி தர்மத்துக்காக தான் பண்ணியிருந்தான்னு சொல்லியது அதை தப்புதான்னு சொல்லி ஸ்டாலின் முன்னிருந்து அந்த தனக்கான ஓட்டுகளை கன்சால்டேட் பண்றாருன்னா ஸ்டாலின் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் ஸ்டாலினோட வீகத்தை வந்து கிறிஸ்டோ முஸ்லீம் கன்சல்டேட் ஆவாங்க சிறிய எண்ணிக்கை ஜாதிகளும் ஸ்டாலினுக்கு போட்டாங்கன்னா ஐம்பது பெர்சென்ட் பேர் வாருங்கிற ஒரு கருத்து நம்ம ஸ்டாலின் வியூகம் அப்ப சரியாயிட்டு இருக்கு இந்த உள்ளாட்சியில பாருங்க மிகப்பெரிய வெற்றியாக கூட இது மாறும் ஆசைப்படுங்க அது கூட நான் வரல இல்ல நான் ஆசைப்படல சார் உங்களுடைய வார்த்தைகள் அப்படித்தான் இருக்கு உள்ளாட்சி அவர் ஒரு வியூகம் பண்ணி கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்காரு இந்த வாக்குகள் எல்லாம் அவருக்கு தான் போகுன்ற மாதிரி நீங்க பேசுறீங்க அந்த வாக்குகளுக்காக அவர் அதை முயற்சி பண்ணி சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறார் அவரோட வியூகம் வந்து அதிமுக இந்த இஷ்யூவில் வந்து ஓட்டு போட்டு குழம்பும் போது தெல்ல தெளிவாக அந்த வாக்குகளை டார்கெட் பண்ணி அவர் ப்ளே பண்ணுறாரு இந்த தேர்தல் நேரத்தில் அவருக்கு மிகவும் சிறப்பாக தான் இருக்குங்கிறது உண்மை அதிமுகவின் நிலை இப்போ எப்படி சார் இந்த கேப் அவங்க ஆதரித்து வாக்கு செலுத்திட்டாங்க அதற்கு நாங்கள் கூட்டணி தருமோ நாங்கள் வந்து தவறு தான் செஞ்சுட்டுன்ற மாதிரி பேசினால் கூட திரு எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் போன்றவர்கள் பேசுகிறாங்க இருந்தாலும் எங்களுக்கு தகவல் வந்தது தகவல் கொடுத்ததே ஒரு துணை செயலாளர் அப்படின்ற மாதிரியெல்லாம் தலைமை துணை செயலாளர் மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இது எந்த மாதிரி போகும் இது அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்த பொறுத்தளவில் நீங்க என்னதான் விமர்சனம் எடப்பாடியை பண்ணினாலும் எடப்பாடி என்ன பொசிஷன்ல இருக்காருன்னா சென்ட்ரல் இது எல்லாத்துக்குமே ஓகே பண்ணிடுறாரு அது மத்திய அரசுக்கு தெளிவா இருக்கிறாரு நீங்க வந்து ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் வந்து மத்திய அரசு எதிர்த்து அதனால பாதகங்களை எடப்பாடி சந்தி சந்திப்பாரு அதனால வந்து பதவி எழுப்பாரு நினைச்சா அதெல்லாம் நடக்காதுங்க நீங்க வந்து அப்படி ஆசைப்பட்டுட்டே இருங்க இலவு கிளி மாதிரி இருங்க நாங்க மத்திய அரசுக்கு வந்து எந்த இடத்துல மோடியை திருப்திப்படுத்தமோ அந்த இடத்துல திருப்திப்படுத்திக்கிட்டு அந்த மத்திய அரசுக்கு கோபம் எங்க மேலே வராத அளவுக்கு நாங்கள் தெளிவாக பார்த்துக்குவோம் நீங்க எடுப்படின்னு சொல்லுங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க உங்களுக்கு வந்து மத்திய அரசு கூட உள்ள நல்லுறவு வந்து அதனால எங்க அரசு கண்டினியூ பண்ணுறதை உங்களால் தாங்க முடியாம ஏதாவது பண்ணிட்டு இருக்கு அது சென்ட்ரல்ல நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய நன்மதிப்பு வேண்டும் வாக்கு உள்ளாட்சி உள்ளாட்சியில் நம்ம ஜெயிச்சிருவோன்ற அடிப்படையில் தான் இவ்வளோ வேகத்தை காட்டினாங்கன்னு நீங்களே சொன்னீங்க எதிர்கட்சிகளோட வேண்டாம் எல்லாம் எங்களை கூட கூட்டணியில் இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு அறிவிச்சிட்டாருன்னு சொன்னீங்க ஃபுல்லோவை விடுங்க அதே எடப்பாடி வந்து தமிழ்நாட்டில் தமிழக பாஜகவை எப்படி ட்ரீட் பண்ணுறாரு சரி

அதிமுக வந்து விட பெரிய கட்சி டாக்குறதுலையும் ஆக்குறதுலையும் பாஜகவை வந்து இங்க தமிழ்நாட்டில் மார்ஜினைஸ் பண்ணுறதுலையும் எடப்பாடி அந்த கூட்டணி அரசியலில் தமிழக பாஜக மார்ஜினைஸ் பண்றதுல வெற்றி தான பட்டு இருக்கிறாரு இதை வந்து மறைக்கிறார்ல ஸ்டாலின் அங்க வந்து டிட்டோ அங்க என்ன பண்றாங்களோ அதுக்கு ஓகே 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 போட்டுட்டு இருக்கிறாருங்கிறதுல மாறுபட்ட கருத்தே இல்லை பட் இங்க உள்ள தமிழக பாஜகவை வந்து தனக்கு தோதா ட்ரீட் பண்ணி இங்க வந்து கால் காலொண்ட விடாம பாத்துட்டு இருக்கிறாருல்ல

மற்ற இடங்கள்ல இந்து ஓட்டுகளை வந்து கன்சால்டேட் பண்ணலாங்கிற முயற்சியில் மற்ற இடங்களில் வந்து மற்ற மாநிலங்களில் வந்து பிஜேபி அதில் கெயின் ஆகிடும் இங்கே திமுக அந்த மாதிரிப்பட்ட ஒரு முயற்சியை ஈடுபடாது அப்படி ஈடுபட்டால் தங்களோட அடிப்படை முஸ்லீம் வாக்குகளை வந்து எல்லா காலத்துக்கும் இழந்த மாதிரி ஆயிருங்கிறதுனால அவங்க முஸ்லீம் வாக்குகளை வந்து தக்க வைக்கணும் இந்த எலெக்ஷன்லனாலும் அடுத்த எலெக்ஷன்லையாவது முஸ்லீம் வாக்கள் நமக்கு வரணுங்கிறக்காக தான் சூழ்நிலையில தவிர்க்க முடியாமல் கூட்டணி தர்மத்துக்காக போட்டமே தவிர உண்மையிலே நாங்கள் உங்களுக்கு எதிரில்லை உங்கள் உணர்வோ நாங்கள் மதிக்கிறோங்கிற மாதிரி தான் ராமதாசன் சொல்கிறாரு அந்த எஸ்ஆர்பியும் தான் சொல்றாரு அது அண்ணா திமுக ஓட வாய்ஸ் ஆதான் எஸ்ஆர்பிய பாக்க முடியும் சோ அண்ணா திமுகவோட ஸ்டாண்ட் வந்து இந்த சட்டத்தை வந்து இந்த பில்ல வந்து சட்டமாக்குறதுக்கு வந்து ராஜசபால உதவன் மூலமா மோடியும் அமித்ஷாவையும் திருப்தி படுத்தியாச்சு தேர்லா கூட இப்படி ஒரு லிவரேஜ் அடைஞ்சது கிடையாது ஏன்னா எந்த ஒரு பில்லும் இப்படி இந்த இது பேலன்சிங் ஓட்டா அண்ணா திமுக ஓட்டா இருந்து பாஸ் ஆனது இல்ல இப்போ வந்து பேலன்சிங் ஓட்டா விட்டு அண்ணா திமுக ஓட்ட ஓட்டா இருந்து எடப்பாடிக்க சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது ஒரு பில்லு வந்து அதிமுகவுக்கு பா அதிமுக பாஸ் பண்ண கொடுத்துருக்குது அதில் வந்து அதிமுகவுக்கு அவங்களோட ட்ரெடிஷனல் அவங்களுக்குள்ள ஒரு பகுதி முஸ்லீம் வாக்குகளில் ஒரு பாதிப்பு இருக்குது அந்த பாதிப்பை வந்து அவங்க பேர் பண்ணி தான் தீரணும் அந்த சூழ்நிலையில் அவங்க வந்து கூட்டணி தர்மத்துக்காக பண்ணணும்னு சொல்கிறாப்பில் ஸோ மத்திய அரசோட ஒரு நல்லுறவை உருவாக்கிக்கிட்டு மத்திய அரசால் தங்களுக்கு தொல்லை இல்லாத அளவுக்கு அவங்க பாத்துக்கிறாங்க அதே வேளையில வந்து இந்த சிறுபான்மை ஓட்டை வந்து ஸ்டாலின் வந்து தெளிவாக கன்சால்டேட் பண்ண இஸ்லாமியர்களுக்கான போராட்டமா மட்டும் இது உறுப்பிட்டு இருக்கிறதா எல்லாரும் பார்க்குறோம் ஆனா எல்லாருமே போராடுற மாதிரி தானே தெரியுது இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில பாருங்க எல்லாருமே இதுக்காக குரல் கொடுத்துட்டு தான் சொல்லிட்டேன் மிக குறைஞ்ச அளவுக்கு தான் இதுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஆதரவு வலயங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அப்படி ஆதரவு வலயத்தில் இருக்கவங்களும் வந்து அதிமுக இப்படி வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு நாங்கள் கூட்டணி தரமோன்னு சொல்லும்போது வந்து அவங்களும் வந்து ஒரு மாரல் கரேஜ் இல்லாமல் தான் பாஜக தரப்பும் அதில் இருக்கிறாங்க இப்போ பாஜக தரப்பு இதில் வந்து நிற்கணும் ஸ்டாலின் இந்துக்களின் உறவதி இந்து அகதிகளுக்கு நாங்கள் கொடுக்கறது வந்து ஸ்டாலின் என்ன எதிர்கிறார கிறிஸ்தவர்களுக்கும் நாங்கள் கொடுக்கணுன்னா அவங்க பாஜக இருந்து பேசணும் அவங்களும் வந்து அவங்களோட கூட்டணி அதிமுக கூட்டணியில் இருக்காங்க கூட்டணி கட்சி வந்து கொள்கை அடிப்படையில் ஸ்டாலினுக்கு கருத்துக்கு உடன்பாடாக இருக்குது கூட்டணி தர்மத்துக்காக பாஜக ஆதரிக்கணும்னு சொல்லும்போது இந்த இஷ்யூவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜக மட்டும்தான் எதிர்ப்பு அவங்களும் அந்த எதிர்ப்பை வந்து முழுமையா முகம் காட்டி சரியா எந்த தலைவரும் சொல்லலங்கும் போது ஸ்டாலினோட இன்னைக்குள்ள இந்த ஆர்ப்பாட்டம் வந்து மிகப்பெரிய வெற்றி இதுக்கு வந்து எதிர் ஆளே இல்லாத அளவுக்கு வேகமா ஸ்டாலின் வந்து எல்லா மாவட்ட செயலாளர்களும் இதை மையமா வச்சு அந்த ஊரக உள்ளாட்சியில வந்து திமுகவுக்கு வாக்கு சேகரிப்பு பணியை சில செக்ஷன்ஸ் வந்து கன்சால்டேட் பண்ணக்கூடிய பணியை திமுக தெளிவா இருக்காங்க சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் முஸ்லிம்களுடைய வாக்குகள் தீர்மானிக்கும் சக்தியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா உள்ளாட்சியில நிறைய டிஸ்ட்ரிக் கவுன்சில் தீர்மானிக்கும் சக்தியா இருக்கும் கிறிஸ்டின்ஸ் ஓட்டும் நிறைய தீர்மானிக்கும் சக்தியா இருக்கும் இன்னைக்கு வந்து நிறைய நிறைய இடங்கள்ல இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது அது தீர்மானிக்க சக்தியாக தான் டைரக்ட் எலெக்ஷன் கார்பரேஷனுக்கு வேண்டான்னு அதிமுகவே முடிவெடுத்தது இந்த ஓட்டு வந்து என் பிளாக்கா வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு போகும் அப்போ கார்ப்பரேஷன்லாம் தோல்வின்னு வரும் தான் அவங்களே வந்து வேண்டாம் இது வந்து வார்டுன்னு சொன்னால் அந்த வார்டில் எத்தனை வார்டில் எத்தனை வார்டெலாம் முஸ்லீம் கேண்டேட்டை வேற விட்டு நம்ம பார்த்துக்கலாம் அல்ல கிறிஸ்டின் கேண்டிடேட்டை விட்டுக்கலாம் அதுக்கு தக்கன ஸோ அதோட அந்த தாக்கம் வந்து டைரக்ட் எலெக்ஷனோட இன்டெரெக்ட் எலெக்ஷனில் இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷனோட தாக்கம் குறவா இருக்குங்கிறனால தான் அவங்க வந்து இன்டெரக்ட் அண்ணா அதிமுக போனது அது தனக்கு எது அட்வான்டேஜா மோஸ்ட் அட்வான்டேஜஸ் கெலாம் எதுவோ அதை எடப்பாடி ஃபிக்ஸ் பண்ணுறாரு திரு கமலஹாசன் அவர்கள் இன்றைக்கு காலையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு தமிழ் இனத்திற்கு அதிமுக செய்த துரோகம் இந்த ஆதரவு வாக்கு செலுத்தினது மத்திய அரசையும் விமர்சனம் பாஜக அரசுக்கும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேச திரு ரஜினிகாந்த் கிட்ட அந்த கேள்வியை கேப பத்தியான உங்களுடைய நிலைப்பாடு டெல்லியில் நடந்த வன்முறை பத்தியான கேள்விக்கு தவிர்க்கிறாரு பேச மாட்டேன்றாரு இது எந்த மாதிரி போக்கு நாளைக்கு ஒரு உட்கார்ந்து நாடு முழுவதும் பத்தியுது அதை பத்தி ஒரு கேள்வி இன்னைக்கு ஒரு கேட்டார் இல்லையா

எம்மின பெண்களுக்கு ப்ரொடெக்ட் டாய்லெட் வேணும்னு சொன்னாருங்க கஞ்சிராம் அப்ப அதுல என்ன இருக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சவரு நீ வந்து ராமரா பாபரானு சொல்லிட்டு இருப்ப பாபரை வச்சு யாதவ் பிளஸ் முஸ்லீம்னு முலாயம் சிங் யாதவ் லாபம் அடைவாப்புல ராமரை வச்சு பாஜக லாபம் அடையும் அப்போ பாஜக லாபம் அடையதுக்கும் முலாயம் சிங் யாதவ் லாபம் அடையக்கும் அவங்க இஷ்யூக்களை போய் எதுக்கு கன்சிராம் பயன் சொல்லணும் கன்சிராம் அடிச்சாரு என்னென்ன பெண்களுக்கு ப்ரொடெக்ட் டாய்லெட் இல்லைன்னா இந்த நாட்டில் அப்படி இருக்கு இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சும் பிறகுன்னு அவருக்கு இஷ்யூவா பேசினாப்ல ரஜினி வருவாரு அவருக்கு இஷ்யூ பேசுவாரு பாசிட்டிவ் சோசியலிஸ்ட் பேசுவாரா அனைத்து ஜாதிக்கு பொதுவானவர் பேசுவாரா என்ன பேசுறாரு எப்படி பேசுவார்கிறது அப்பவும் பாத்துக்கலாம் நாளைக்கு வரக்கூடிய ரஜினி முதல்ல இன்னைக்கே சார் கமலோட தேவைப்பட்டா கூட்டமைப்புன்னு எல்லாம் பேசுறது இது எதுக்கு சார் விவாதம் கன்ஷிராம் அதையும் தவிர்த்துட்டு போயிருக்கலாம் கன்ஷிராம் சொன்னும் பார்த்தா பேச மாட்டாரு நாடே பத்தி இது இத பத்தி பேசவே மாட்டார்னா என்ன அர்த்தம் கன்ஷிராம் சொன்னது உங்களுக்கு புரியலையா லாபம் உள்ளதான் ஒரு அரசியல்வாதி பேசுவாப்புல பாபராவது ராமராவது அந்த இடத்துல டாய்லெட் கட்னு பேசினா அந்த வார்த்தை நான் புரியுது 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 சார் உள்வாங்க அல்ல சார் மூணு மாசத்துல கட்சிய ஆரம்பிச்சு உடனே முதல்வர் ஆயிடும்னு நினைக்கிற ரஜினி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வாயே திறக்காம இருந்தா என்ன அர்த்தம் அப்ப உங்களுக்கு என்ன கெட்டு போச்சுப்போம் வாயை திறக்கலன்னா உங்களுக்கு உங்களுக்கு என்ன எந்த பக்கம் தவறுனு சொல்ல சார் நான் எப்படி சொல்ல முடியும் மக்கள் எதிர்பார்க்குறாங்களா இல்லையா ரஜினியோட கருத்து என்ன இத பத்தி மக்கள் பொறுத்திறுபான்மைட்டுஜினி நாளைக்கு பாத்துக்கலாம் போடும் போது அன்னைக்குள்ளார் பாத்துக்கலாம் சார் அப்படிதான் சார் எல்லாரும் இருக்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் வர இருபத்தி மூணாவது மணி வரை பிஜேபி கூட்டணியில இருந்து சோனியா கூட கருணாதி வரலையா சார் என்ன சார் நீங்க பண்ணீங்க மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அந்த 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 கருணாய சோனியா கூட்டணி தான் அவ்வளவு இதையும் ஜெயித்தாங்க மக்கள் பார்த்துட்டு தானே ஓட்டு போட்டாங்க அன்னைக்குள்ள இஷ்யூ தாங்க அன்னைக்கு தனிநபர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு அவரோட இஷ்யூ சொல்லலாம் மற்றபடி அவர் இஷ்யூ சொல்றதும் சொல்லாதும் அவருக்கு விருப்பம் இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன் இந்திரா காந்தி வந்து ரெட்டியை ப்ரப்போஸ் பண்ணாங்க கிரிக்கு ஒர்க் பண்ணாங்க திருச்சில வைகோ மாநாட்டில் வருவார்னா அப்புறம் அவர் போயஸ் கார்டில் இருந்தாங்க அரசியல் அரங்கம் வந்து நிமிடத்துக்கு நிமிடம் மாறுதலுக்கு உட்பட்டது அந்த டைம்ல என்ன இஷ்யூல நிக்கிறாங்க அவர் கூட யாரெல்லாம் நிக்கிறாங்கங்கறதா மேட்டர் சரி இவ்வளவு குள்ள நீங்க பேசுறீங்களா சார் நான் பேசல மக்கள் பேசுறாங்க அந்த கேள்வி பாரு பாரு மகாராஷ்டிராவுல வந்து சிவசேனா வந்து பாராளுமன்றத்துல இத வந்து மக்களவையில எழுத்து ஓட்டு போடு சார் ராஜ்யசபால இன்டைரக்டா பலத்த ராஜ்யசபாவோட ஸ்ட்ரெங்த கம்மி பண்ணதுக்காக அப்டெயின் பண்ணி மறைமுகமா இந்த இஷ்யூக்கு சப்போர்ட் பண்ணிச்சு சார் அந்த கட்சியை தானே சார் காங்கிரஸ் இன்னைக்கு சீப் மினிஸ்டரா வச்சுட்டு இருக்கு இவ்வளவு தானே சார் காங்கிரசுக்கு இதுல உள்ள புனிதத்துவம் இது உள்ள முக்கியத்துவம் இதுக்கு காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நீங்க வந்து இந்த இஷ்யூல பிஜேபி கூட நின்ன சிவசேனா அரசாங்கத்தை வச்சுட்டு இருக்கீங்க அப்போ இந்த இஷ்யூ மகாராஷ்டிரால உங்களுக்கு டெட் இஷ்யூ தானே சார் மோடி அமித்ஷாவின் அத்துமீறிய செயல்களை எப்படியாவது அடைக்க ஆளணும்னு அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு சிவசேனா கூட உட்காரட்டும்ன்ற ஒரு அடிப்படையில் அவங்க வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க காங்கிரஸ் அவ்வளவுதான் நிச்சயமா இதே அடிப்படையில் தான் வந்து மோடி எதிராக ரஜினி கூட கூட காங்கிரஸ் ரஜினி கூட்டணி வரலாங்கிற கருத்தையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் சிதம்பரம் கூட இப்போ வந்து அதுல ஒரு பேட்டி வரப்போகுது நிச்சயமா சிதம்பரம் வந்து கமிட் பண்ணாம ரஜினிய காட்டி பார்க்கிங் பண்ண கூடிய அளவு தான் பண்ணுவார் ஒரு புதிசாலித்தனமான ஒரு அரசியல்வாய் தான் அரசியல் அனுபவம் உள்ளவர் தான் பெருசா பேக்கிங் கிடையாது சிவகங்கையில் மட்டும் தான் அவருக்கு பேக்கிங் உண்டு என்றாலும் நுணுக்கமான ஒரு அரசியல்லாம் எல்லாம் பண்ணக்கூடியவர் தான் அவர் அவரு தான் பண்ணுவார் நான் உறுதியா நான் நம்புறேன் காங்கிரஸ் அததான் பண்ணுது அப்போ அதுதான் மேஜர் இஷ்யூ ஆன்டி பிஜேபி தான் மேஜர் மேஜர் விஷ்யூ இந்த வந்து சி எல்லாம் மைனர் இஷ்யூ அக்ரி ஆன்டி பிஜேபி தான் வந்து மேஜர் 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 ஓகே அத இந்த இஷ்யூல கூட இருக்கக்கூடிய சிவசேனா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்கன்னா ஆண்டி பிஜேபி ஆண்டி மோடி தான் மேஜர் இஷ்யூ இந்த சிஏஏ வந்து மைனர் இஷ்யூ தான் சரி சார் ஒரு பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றது அது அவங்களுடைய உரிமை அத வந்து யாரும் கேட்க முடியாது இந்த முறை பாஜக தலைவர்கள் ஒருத்தர் கூட திரு ரஜினிக்கு வாழ்த்தே சொல்லல நிச்சயமா காங்கிரஸ் லீடர்ஸ் பலரும் சொல்லிருக்காங்க நான் வந்து அடுத்த நிகழ்ச்சியில எந்த காங்கிரஸ் காங்கிரஸ் இல்ல சார் பிஜேபி யாருமே சொல்லலன்ற நானு வெயிட் அதை அர்ஜுனரு கிருஷ்ணர் எல்லாம் பேசினாரு அவங்க கூட யாரும் சொல்லல நீங்க நினைக்கிறத நான் பேசணும்னு எதிர்பார்க்காதீங்க சார் உங்க கேள்வி நான் உள்வாங்கிட்டேன் உங்களுக்கு பதிலையும் சொல்றேன் சார் நான் காங்கிரஸ் தலைவர்கள் பல மாநிலங்கள்ல இருந்து ரஜினிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அதோட கிரீன்ஷாட் எடுத்து போடுறேன் அல்லது நான் உங்களுக்கு அதோட தலைவர்கள் சொல்றேன் பிஜேபி தலைவர் வாழ்த்து தெரிவிக்காது நியாயம் தான் அவர் என் மீது காவி சாயம் பூச முடியாதுன்னு காவியை விட்டு ஒருத்தர் எனக்கும் காவிக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனா மட்டும் தான் வச்சுக்கோன்னு சொல்லும் போது ரஜினிக்கு பிஜேபி காரங்க வாழ்த்து இருக்கு நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம் நான் எதிர்பார்க்கல சார் பிஜேபியோட அவ்வளோ நெருக்கமா ஒரு புள்ளியில பேசாது உங்களோட கற்பனையான ஒரு இது அந்த இஷ்யூ பேச இல்லை சார் இதுதான் சார் ரெண்டு வருஷமா மூணு வருஷமா பேசிட்டு இருக்காங்க சார் சார் உங்களுக்கு எல்லாம் ஒன்னு புரிஞ்சுடுங்க சார் ஜெயலலிதா மோடி ஒன்னு ஒன்னு சொன்னாங்க சார் ஜெயலலிதா பிஜேபியோட கூட்டணி வைக்காமலே இந்துத்துவ வாக்களையும் கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்களையும் வாங்கிட்டு போயிட்டாங்க ஸ்டாலின் தான் அதுல வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டரா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக தேர்தல் இருக்குதா பாஜக தேர்தல் இருக்கும் அண்ணா திமுக தேர்தலுக்கு ஒன்று சொல்லி நிறைய இடங்களில் டெபாசிட் வந்து மூணாவது எல்லாம் போயிட்டு இருந்தாப்பில் ஜெயலலிதா ஸ்ட்ராட்டஜி அந்த இந்துத்துவ ஓட்டுகளையும் வாங்கிக்கிட்டு பாஜக கூட கூட்டணி போனா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு பாதிக்கும்னு ஓட்டு போகாமல அதை பண்ணிட்டாங்க அப்போ ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்ச அரசியல் நுணுக்கம் வந்து ரஜினிக்கு ரஜினிக்கு தெரியலாமே அதுல நீங்க என்ன முடிவெடுத்துறீங்க அப்படி ஏன் ஒப்பீனியன் முடிவெடுக்கிறீங்க நமக்கு வந்து தானே இந்துக்கள் ஓட்டு வரும் பாஜகோட கூட்டணி சார் இருந்தா கிறிஸ்து முஸ்லீம் ஓட்டுவரணும் கூட ரஜினி நினைக்கலாமே அந்த இடத்துல என் மீது காவி சாயம் பூசப்பட்டு ரஜினி சொல்லும் போது அதற்கு வந்து பாஜக போன்றவங்க நம்ம கூட கூட்டணி வரமாட்டாரோ இப்ப ரஜினி வரணும்னு வந்து சூழ்நிலையில வந்து அந்த கட்டத்துல வந்து சில கட்சிகளுக்கு ரஜினியோட தேவை இருக்குது இப்போ வந்து என்னோட பார்வையில் வந்து தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிருக்கக்கூடிய பாமகவுக்கு அந்த தேவை இருக்குதா நான் கருதுறேன் அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு எடுத்துக்கூடிய தினகரனுக்கு அந்த தேவை இருக்குதா கருதுறேன் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி கட்டில ஏற காங்கிரசுக்கு நீங்க சிதம்பரத்தை பேட்டியை பாருங்க நான் நான் கணிக்கிறேன் நிச்சயமா வந்து ஸ்டாலின் கூட்டணி ஆட்சியில் பங்கு கேட்கக்கூடிய தேவை இருக்குன்னு அவங்க கருதலாம் இப்போ டிமாண்ட் வைப்பாங்க கூட்டணி ஆட்சியில் பங்குன்னு டிமாண்ட் வைப்பாங்க கொடுக்கலாம் ரஜினி கூட போவாங்க அப்படியா அது ரெண்டாவது ரஜினி என்ன பொசிஷன்ல வராரு எப்படி வராங்கற்றோர் யானை பார்த்த மாதிரி உடனே நம்ம எல்லாமே முடிவு எடுத்துட்டு ஒப்பீனியன் போக வேண்டிய அவசியம் இல்லை சரி ரஜினியை காட்டி ஸ்டாலின்ட்ட வந்து பா சிதம்பரம் வந்து பேரம்பேசுக்குள்ள வாய்ப்பு இருக்கும் அப்புறம் அரசியல்தான் சிதம்பரம் இருக்கிறாரு என்னுடைய முக்கியமான ஒரு கேள்வி சார் தமிழ்நாட்டின் பிரசாந்த் கிஷோர்னு கூட உங்களை நிறைய பேர் சொல்றாங்க வட இந்தியாவை சேர்ந்த பிரசாந்த் கிஷோர் வந்து இப்போ அன்னாரிவாலயம் நோக்கி அங்கே தான் இருக்காரு அவர் தான் எல்லா பிளானும் போட்டு தர்றாரு வியூகம் திரு ஸ்டாலினுக்கு அப்படின்னு சொல்றாங்க உங்கள் பார்வையில் அந்த தகவல் வந்ததா அப்படியே தான் அது நடந்துட்டு இருக்கா இல்லை பிரஷாந்த் கிஷோர் ஒரு முக்கியமான ஆள் தான் வெரி வெரி பாப்புலராக இருக்கிறாரு பிரஷாந்த் கிஷோர் மாதிரி இங்கே சுனில் இருந்தாரு சுனில் தான் வந்து பாமாக்கா வந்து சூப்பர் ஃபுளோஸ்ன்னு சொல்லி கருணாநிதியே இரண்டாயிரத்தி நாலில் வந்து பாமக கிட்ட ஏமாந்த இடத்துல ஸ்டாலின் ஏமாறாம சூப்பர் ஃபுளோஸ்னு சொல்லி ஒரு அஞ்சு சீட்டை வந்து

ஃபுல்லா பாப்புலர் ஆனவர் என்னை பொறுத்தவரை செல்ப் ரியலேஸ்டேஷன் சொல்றேன் தமிழ்நாட்டில் உள்ள ஜாதிகளோட தன்மைகள் ஜாதிகளோட கோபம் ஒவ்வொரு ஜாதிக்கு இன்னொரு ஜாதிக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஒவ்வொரு ஜாதிகளுக்குள்ள பலம் பலகீனம் அவருடைய எண்ணிக்கை இது வந்து கருணாயகி ஜெல்லா போன்றவங்களுக்கு நன்றாகவே தெரியும் அந்த மாதிரி அவங்க அந்த பெரிய தலைவர் அளவுல ஒரு அளவு அதை தெரிஞ்சவனாங்கிறது வந்து என்னோட செல்ப் ரியலேஷேஷன் இது வந்து ஒரு நல்ல தலைவருக்கு பயன்படும் அது சுனில் மூலம் மட்டும் பயன்படலாம் ஜான் மூலம் மட்டும் பயன்படலாம் யாரோ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மூலமாட்டும் பயன்படலாம் ஆனால் பிரசாந்த் கிஷோர் ஸ்டா ஸ்டாலின் சைடு இருக்கக்கூடிய இதில் வந்து நமக்கு வந்து இந்த தேர்தல் காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸ்டாலின் தரப்பு கூட நமக்கு வந்து ஒரு திமுக ஒரு முன்னணி தலைவர் மூலம் ஒரு நெருக்கம் இருந்து இன்னும் சொல்ல போனால் அந்த தலைவர் தான் டெல்லியில் வந்து சோனியா காந்தி கிட்ட பாமக வேண்டாங்கிறத வாதாடி வந்து பாமகவை தடுத்ததில் அந்த தலைவர் முக்கிய பங்காற்றினாங்க நண்பர் சுனில் மூலம் எனக்கு ஒரு தொடர்பு இருந்து இப்போ திமுகவோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட்

இவங்க வந்து பிராமின் ஐடியாலஜி உள்ளவங்க தான் அந்த வலைத்தளங்கள்லேயும் முகநூல்லையும் வந்து திமுக இருக்காங்க அவங்க வந்து பிரசாந்த் கிஷோரை தான் ஸ்டாலின் நம்பணுமாங்கும்போது வந்து இவங்களோட அந்த சோசியல் எலிவேஷன் இந்த அந்த மென்டல் இதில் வந்து உயார் யாரும் யாருக்கு இல்லை யாரும் யாருக்கு இல்லைங்க மாதிரி திமுகமான ஒரு மன மனப்பக்குவம் மனப்பான்மையில் வந்து அந்த பெரியாரிஸ்டாக இருக்கக்கூடிய அந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய திராவிடக் கழக ஆதரவு திராவிட திராவிடக் கழகத்தை சேர்ந்த திமுக ஆதரவுக்கு வந்து மனதளவில் அவங்க வந்து சோர்ந்திருக்காங்க பிரசாந்த் குஷோர் வந்து ஸ்டாலினை டாமினேட் பண்ணுவாரோ அப்படிங்கிறது தான் நம்ம எந்த கொள்கைகளுக்கு நம்ம பண்ணோமோ அதில் வந்து ஒரு பெரிய ஒரு இடர்பாடு வருதுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது அப்போது வந்து சிம்பிளாக வந்து சீப் மினிஸ்டராக பிராமினார் பிராமின் இருக்கக்கூடாதுங்கிற தவிர மற்ற இதில் வந்து பிராமின் வந்து பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோங்கிற ஒரு எண்ணம் வந்து திமுகவுக்காக போரிடக்கூடிய நிறைய இந்த முகநூல் வீரர்கள் மத்தியில் வந்து உங்களுக்கு ஒரு சோர்வு ஏற்படுத்தி இருக்கிறது உண்மை பிரசாந்த் கிஷோரை நிச்சயமா பிரசாந்த் கிஷோரை வந்து ஸ்டாலின் வந்து ரஜினிக்கு சப்போட்டா பிரசாந்த் கிஷோரை பெயரக்கூடாதுங்கிற எண்ணத்துல கூட லாக் பண்ணியிருக்கவும் வாய்ப்பு இருக்குது சுனில் வந்து முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி எட்டு வெற்றி கொடுத்திருக்கிறாரு அந்த சுனில் இல்லையே போ போதும்னு நினைக்காம பிரசாந்த் கிஷோர் வேணுன்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு சேஞ்சர் சுச்சுவேஷனில் வேறு ஏதோ திரட்டு இருக்குங்கிற மாதிரி ஸ்டாலின் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா சம்பந்தமான பல கேள்விகள் அதே மாதிரி தமிழ்நாட்டு அரசியலில் உள்ளாட்சியில் இந்த சிறுபான்மை முஸ்லீம் வாக்குகள் யாருக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க திரு ஸ்டாலினுக்கு சாதகமாக இருக்குன்ற மாதிரி தோணியில் தான் உங்களுடைய வார்த்தைகள் இருக்குது நிச்சயமா ஸ்டாலினுக்கு சாதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தாங்க அதிகம் இருக்குது அதனால தான் வந்து ஓட்டை போட்டுக்கிட்டு பாமகவும் அதிமுகவும் பதறதுங்க சரி மிக்க நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார் மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம் நீங்கள் சொல்றதை என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் நன்றி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஜான் செல்வதாஸ் அவருடைய இயக்கத்தில் என்ஆர் ப்ரொடக்ஷன்ஸோட எயிட்டீன் ஃபார்ட்டி எயிட் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் கம்மிங் டிசம்பர் எயிட்டீன்த் ஆதன் தமிழ் சேனலில் லான்ச் பண்ணிருக்காங்க ஸோ எல்லாரும் ஆதன் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஷார்ட் ஃபிலிமை பாருங்க